Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் போட்லி பால்ஸ் வச்சு ஒரு டிசைன் நெக்கும் ஸ்லீவும் தைக்க போகிறேன். எப்படி இந்த போட்லி பால்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான துணி எடுத்துக்கணும். எந்த துணியோ அதை வந்து ஒரு 1/2 இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கரெக்டான அளவில் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் கோணமெல்லாம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ வேஸ்ட்டு பீஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது வந்து எனக்கு லைனிங் வந்தது. அந்த வேஸ்ட்டு பீஸெல்லாம் இது போல் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்கொயராக வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் பால் செய்கிறதுக்காக. இது வந்து பால் உள்ளே வைக்கிறதுக்காக நான் இது போல் ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா எந்த அளவு குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணிக்க முடியுமோ அது கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பாஞ்சஸ் கூட வைக்கலாம். அப்புறம் வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்குங்களா, அதை கூட வைக்கலாம். ஆனால் துணி வச்சு பண்ணுறப்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரமும் வீணாக போகாமல் அந்த டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம பால் ரெடி பண்ண முடியும். நல்ல பீஸாக குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய துணிலாம் தேவைப்படாது. இந்தமாரி கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை என்னென்னா பொறுமை தான். நான் ரொம்ப பொறுமையாக வந்து இதை ரெடி பண்ணணும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு மிளகு அளவுக்கு தான் இந்த பால் ரெடி பண்ண போகிறோம். இப்போ துணி எடுத்து நம்ம இது போல் உருட்டிக்கணும். உருட்டாமல் அப்படியே வச்சா பால் வராது. நம்ம கையில் இந்தமாரி தேய்ச்சி உருட்டிக்கிட்டு அந்த துணியில் வச்சுட்டு அப்படியே நம்ம இதில் நூலை வந்து நல்லா சுற்றிக்கணும். ஒரு 4-5 சுற்று சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி இந்த இப்படி ஒரு நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான், ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அதை வச்சிடலாம். இதே போல் தான் நம்ம எல்லா பால்ஸும் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தமாரி கையில் நல்லா தேய்ச்சி உருட்டிக்கணும். இந்த பால் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் அவ்வளோக்கு நல்லா இருக்காது, ரொம்ப குட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மிளகு சைஸ்க்கு இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே போல் தான் ஒரு முறுக்கு கூட முறுக்கிக்கலாம், நல்லா நீட்டாக இருக்கும், பிசிறு விடாமல். இதே போல் நம்ம நூல் சுற்றி பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்படி லைட்டாக முறுக்கி விட்டுட்டால் கூட இந்த ஷேப்பு வந்து நல்லா கரெக்டாக வருது. அதனால் அது போல் லைட்டாக அந்த துணியை பாலை வச்சுட்டு அந்த துணியை கொஞ்சம் முறுக்கி விட்டால் நல்லா ஷேப் ஆகிறதால இதுமாரி பண்ணிக்கலாம். இப்போ இது போல் வந்து நமக்கு எத்தனை பால்ஸ் தேவையோ அத்தனை பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பால்ஸ் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கூட நினைக்க வேணாம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பால்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் வந்து ரொம்ப நெருக்க நெருக்கமாக கூட செய்வாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சால் எந்த வேலையுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது போல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த நாட்லாம் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கலாம், ரொம்ப லூஸாக போடக்கூடாது. இப்போ வந்து இந்த இது ஓரத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கணும். பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும் துணியை. இப்போ இந்த போட்லி பால்ஸ் எல்லாத்தையுமே இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தைக்கிறது எல்லாமே வந்து 1 சைடு ஸ்லீவுக்கு ஒண்டி தான். இது வந்து ஃபுல் ஸ்லீவு, ஃபுல் ஹேண்டு ஸ்லீவு. நான் கொஞ்சம் எட்டி எட்டி தான் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு நடுவில் நம்ம இந்த பால்ஸ் வைக்கிறதால நம்ம ஒரே துணியாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இது ரெண்டு பார்டரை ஜாயின் பண்ணி இது நம்ம தைக்க போகிறதால இப்போ 1 சைடை வந்து நான் லைனிங் துணியோட அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட பாதி தான் நம்ம இப்போ தைக்கிறோம். பாதி ஸ்லீவில் நம்ம நல்ல துணி அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாதி துணி வந்து லைனிங் வந்து சும்மா தான் இருக்குது. இப்போ நேராக நடுவு பகுதியில் வச்சு நம்ம இந்த ஸ்டிச்சிங் போட்டுக்கணும்.
நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த ரெண்டாக அப்படி மடிச்சுட்டு வந்தால் அந்த மடிப்பு அதில் இருக்கும். அந்த மடிப்பை வச்சு நான் இப்போ தையல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக நம்ம அந்த நாச்சஸ் போட்டிருக்குறோம் கைக்கு, அந்த இடத்துல வந்து முடியுது. இப்போ பாதி ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து இந்த போட்லி பால்ஸை வச்சு தைக்கிறது அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சு இடைவெளி விட்டு தான் வந்து நான் இந்த பால்ஸ்லாம் வந்து தைக்க போகிறேன். ஒன்று ஒன்றைக்குள்ளே இருக்கும் இடைவெளி. இப்போ இந்த பால்ஸை நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சுக்கலாம். இந்த பார்டர் மேல் பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கணும். நல்லா இந்த பால்ஸை வந்து கொஞ்சம் அழுத்திக்கணும். நம்ம தைக்க போகிறப்ப நம்ம விரலால் இந்த பால்ஸை அழுத்திக்கணும். அழுத்தி விட்டுட்டு நம்ம தைக்கணும். தைக்கிறப்ப நம்ம இந்த ஃபுட்டை தூக்கிட்டு ஒரு ரெண்டு தையலாக போடணும். தூக்கி தூக்கி இறக்கி ஒரு ரெண்டு தையலாக போடணும். நம்ம இதை கையில் கூட தைச்சிக்கலாம். கையாலேயே வந்து தைச்சிட்டு அப்புறமா வந்து இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா ஸ்லீவில், அதை ஜாயின் பண்ணுறப்ப ஒரே தையலாக கூட போட்டுடலாம். நான் கையால் வேறு தைக்கல, இப்படியே தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் மிஷின்லேயே. நம்ம வந்து கண்டிப்பாக அந்த பாலை வந்து கையால் நல்லா அமுக்கி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃபுட் வந்து நவுந்து போகாமல் நேராக வரும், இல்லைன்னா இப்படி நவுந்து போயிடும் தையல். இப்போ சிங்கிள் ஃபோட்டோ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிங்கிள் ஃபோட்டோ இல்லாமல் நம்ம நார்மலாக எப்படி மிஷினில் இருக்கோ அதே ஃபுட்லேயே இந்த பால்ஸை வந்து டிசைன் பண்ணலாம். நல்லா அமுக்கி விட்டுக்கணும், அதுதான் மெயின். இது அமுக்கலாட்டி அந்த ஃபுட்டு இதை நகர்ந்து போய் தையல் மாறி போயிடும். ஒரே அளவாக நம்ம எங்கே வச்சுருக்குறோமோ அங்கேயே வச்சு நம்ம தையல் போட்டுக்கணும். இந்த தையல் அது ரெண்டு தையலாக போட்டுக்கணும் இந்த பால்ஸ் மேலே. அவ்வளோதான், நான் இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா ஸ்லீவோட இன்னொரு பார்ட்டு நல்ல பக்கமாக இருக்கும்ல, அது வந்து இப்போ நம்ம லைனிங்கோடு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்போ பால்ஸ் மேலேயே இந்த வெறும் பால்ஸ் மட்டுமே, அந்த பிசிறு எதுவுமே இல்லாமல் நம்ம நாட் போட்ட எந்த நூலும் தெரியாமல் அந்த பால்ஸ் மேலே வச்சு நம்ம இப்படி தையல் போட்டுக்கலாம். நம்ம நேராக அடிச்சுட்டு போக முடியாது, ஏன்னா வந்து அந்த பால்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கிறதால நல்லா ஸ்லோவாக தான் தைக்கணும். ஸ்லோவாக தைச்சி அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் தூக்கி ஒரு ரெண்டு தையல் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டை தூக்கி தூக்கி தான் கொஞ்சம் நம்ம இதை தைக்க முடியும், ஏன்னா டபுள் ஃபுட்டில் இருக்குல்ல. அதனால் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. நார்மல் மிஷினில், நார்மலில் டபுள் ஃபுட்டில் கூட இது மாதிரி சூப்பராக தைக்கலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப எனக்கு மாடலாக போட பிடிக்காது, ஆனாலும் அதில் டிசைன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டிசைன், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு டிசைன் பிடிக்காது ஆனாலும் ஏதாவது இருக்கணும், ப்ளெயினாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து நல்லா நிறைய டிசைன் வேணும்னு நினைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தைச்சிட்டு எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாடியோட நான் அட்டாச் பண்ணிட்டேன் ஸ்லீவை, பார்த்தீங்களா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நான் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன், சைட் ஜாயின் பண்ணிவிட்டேன். அப்புறம் ரோப்லாம் வந்து தைச்சிருக்கிறேன். இது வந்து அனார்கலி மாடலில் ஃப்ராக் டைப், ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ்ஸு, டபுள் எக்ஸில் சைஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க. ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.